அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் முதல் முறையாக ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி செங்கல்பட்டு போக போகிறோங்க. செங்கல்பட்டு போகிற வழியில் வந்து ரொம்பவே நல்ல இயற்கை காட்சிகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பச்சை பசேல்னு இருக்கும் இடம்லாம். வாங்க நம்ம போகும்பொழுதே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஆட்டோவில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம். 2 வருஷம் ஆகுதுங்க வெளியில் போயிட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நாங்கள் வெளியில் கிளம்பியிருக்கோம். அது முக்கியமான வேலை விஷயமாக வெளில போகிறோங்க. பாருங்கள், போகிற வழி எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது வந்து திருப்போரூர் முருகன் கோவிலுங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற கோயிலுங்க. அதோட என்ட்ரன்ஸு தாங்க இது. குளம் பக்கத்தில் தாங்க கோயில் இருக்குது. ரொம்பவே பெரிய கோயிலுங்க முருகன் கோவிலுங்க. இப்படியே இது வழியாக போனால் கோயில் வந்துடுங்க. இது வந்து திருப்போரூர் பஸ் ஸ்டாப்புங்க. இது திருப்போரூரை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. இந்த ரூட்டு வந்து திருப்போரூர் டு செங்கல்பட்டுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ரோட்டில் 2 சைடுமே மரங்கள், செடிகள், வயல்வெளிகள், இப்படி ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ இடம் வந்து தோப்புலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தேங்க செங்கல்பட்டு. கிட்டத்தட்ட நான் வந்து செங்கல்பட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஸ்கூலுங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பேங்க் இருக்குது. பாருங்கள் அந்த மஞ்சளாக தெரியுது பார்த்தீங்களா? நல்லா வந்து நெல் வந்து நல்லா முத்தி அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குதுங்க. அதான் மஞ்சள் மஞ்சேர்னு தெரியுது. நெல்லாம் போட்டிருக்காங்க. பாதி வந்து அறுவடை ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து காய்கறி, நெல், எள்ளு இது போல் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த தடவை வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கே தெரியுது பாருங்கள், மஞ்சளாக இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நெல் மணிகள். அதுதான் அப்படி மஞ்சள் மஞ்சேர்னு தெரியுது. ரொம்பவே ரம்மியமாக இருக்குது பாருங்கள். என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த மரம் செடி இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் மூணும் சேர்ந்து இருக்குதுங்க. அதனால தான் அதை நான் எடுத்தேன். நம்ம வந்து செங்கல்பட்டுக்கு முன்னாடியே இந்த மலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. செங்கல்பட்டு நெருங்க போகுது. அந்த மலை அடிவாரத்தில் பாருங்கள் எவ்வளவு செடிகள் இருக்குது, மரம் இருக்குது, கொடி இப்படி பச்சை பச்சையர்னு எப்படி இருக்குது பாருங்கள். மலை அடிவாரம் ஃபுல்லாகவுமே இது போல் செடிகள் தாங்க நிறையவே இருக்குது. 2 சைடுமே, இந்த 1 சைடு மட்டும் இருக்காதுங்க, இந்த 2 சைடுமே இருக்கும். ரோட்டுக்கு 2 சைடுமே வந்து நிறைய மரங்கள் இருக்குங்க. குரங்குகள் கூட நிறைய இருக்கும். ஏதோ இந்த டைம் வந்து நம்ம பார்க்க முடியல குரங்கை. நான் அடிக்கடி வர்ற இடம் தாங்க இந்த செங்கல்பட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோடு புதுசாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வெள்ளை விலையேன்னு தெரியுது பாருங்கள், நல்லா புதுசாக இருக்குது. நான் வந்து லாஸ்ட் டைம் வரும்பொழுதெல்லாம் ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா அகலப்படுத்திட்டாங்க ரோட்டை.
எவ்வளவு ரம்மியமா இருக்குது பாருங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த பில்டிங்குகளை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி மரம் செடி கொடி பச்சை பசேர்னு பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம். இது வந்து செங்கல்பட்டு வந்தாச்சுங்க. நம்ம ஆஸ்பத்திரி செங்கல்பட்டு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கெலாம் இங்கே தாங்க இருக்குது. கோர்ட் இருக்குது, மற்ற ஆஃபீஸுங்க எல்லாமே இங்கே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. அம்மா உணவகம் கூட இருக்குதுங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுங்க இது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். வழியில் தான் வர்றோம். ஜிஹெச் வழியாக தான் வந்துகிட்ருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க வர்ற வழியில். பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள் வண்டி வந்து டேன் ஆகி பிரிட்ஜு மேலே வருது. அங்கே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம வந்துட்டு இப்போ வளைஞ்சாச்சு. நல்லா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆலமரம் பாருங்கள் எவ்வளோ விழுதுகளோடு நிற்குதுன்ட்டு. இப்போ நம்ம டேன் பண்ணிட்டோங்க. இந்த டேன் பண்ணுற இடத்துல ஒரு டேனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக போனோம் அப்படின்னு சொன்னால் மகாபலிபுரங்க. பாருங்கள் அந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா மழை பெய்யவும் சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வெறும் மரங்கள் தான் இருக்குது பாருங்கள். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கார்டனில் தாங்க எப்போவுமே நான் செடி வாங்கிட்டு வருவேன். இப்போ வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் அங்கே போகாமல் வர்றேன். ரொம்ப விலை கம்மியாக தாங்க இருக்கும். 25 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். செடி நல்லா இருக்கும்னா எல்லா செடிகளுமே. இது எல்லாமே வந்துட்டு நெல் தாங்க போட்டிருக்கிறாங்க. நெல் வயல்கள் தான் இது எல்லாமே. நிறைய புளிய மரங்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து என்னோடய வீடியோ நான் போடும்பொழுது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வருங்க. பாருங்கள் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குதுங்க. ரோடெல்லாம் நல்லா நனைஞ்சு போயிருக்குது பாருங்க. எல்லா வீட்டு வாசலுக்கு முன்னாடியுமே பாருங்க எவ்வளவு செடிகள் வச்சிருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயுமே பூவெல்லாம் பூத்துருக்குது பாருங்க. நான் எப்போ வந்தாலும் இப்படி பார்த்துக்கினே தாங்க வருவேன் நான்.
பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது, மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது பார்த்தீங்களா. நல்லா நெல் மணிலாம் நல்லா முத்தி நல்லா இருக்குதுங்க, அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதனால தான் அந்த மஞ்சள் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம செங்கல்பட்டை விட்டு தாண்டி வந்தாச்சு. ரெண்டு வருஷம் ஆகுது இல்லைங்களா. இது வந்து இப்படி பார்க்கும்பொழுது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருக்குதுங்க. எந்த நேரமும் நம்ம பிஸியாகவே இருக்கிறோம், வேலை வேலை அப்படின்ட்டு. இது போல் நல்ல இயற்கையை நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளவு நிறைவுங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளிகள் தான், எல்லாமே பயிர் வச்சுருக்காங்க. நல்ல மழை பெஞ்சிடுச்சுங்க, அதனால் நல்லா கூலிங் ஆகிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே மழை பெய்யும்னு நினைக்கிறேன். எல்லா ஏரியாவிலுமே இப்போ மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. பாருங்கள் அந்த தண்ணியும் வானமும் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த லொக்கேஷன் கண்டிப்பாக இயற்கை வந்து எவ்வளோ ஒன்றுமே அதுக்கு நிகரே இல்லைங்க. இயற்கையை வந்து நம்ம ஒன்றுமே வர்ணிக்க முடியாது, அவ்வளோ அத்தனை அழகுங்க. நம்ம வந்து வீட்டை நெருங்கிட்டு இருக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாமா. இது வந்து மெரிட் மிஷினுங்க, தையல் மிஷின் தாங்க. நம்ம செங்கல்பட்டுலேருந்து வாங்கிட்டு வந்தோம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து மோட்ரு செட் பண்ணுறதுக்காக மோட்ரு வாங்கிட்டு வந்திருக்கோங்க மிஷினுக்கு. அது இல்லாமல் நம்ம மிஷின் செட் பண்ண பிறகு மேலே அந்த ஷீட் மாதிரி ஒன்று போடுவோம் இல்லைங்களா, அதுதாங்க இது. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்டாண்டுங்க, அந்த மிஷினோட ஸ்டாண்டு. இது மெரிட் மிஷின் வந்து கூடவே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் அது பழசு ஒன்று வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இது வாங்குறதுக்காக தாங்க செங்கல்பட்டு போயிருந்தோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.